பார்த்தீங்கன்னா வகுலா ஃபுட் ஃபேக்டரிக்கு வந்திருக்கோம். ஸோ இது எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்கர்த்தாங்கல் வழியாக வந்தீங்கன்னா இந்த சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் உள்ளே வந்தீங்கன்னா வோடாஃபோன் ஸ்டோருக்கு அப்படியே வந்து ஆப்போசிட்டில் இந்த பிளேஸ் இருக்குது. ஸோ இங்கே ஏன் நாங்கள் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கரி ஐட்டம்ஸ் வந்து இவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீம் கேக்கு, லாவா கேக்கு, பன்னு, பிரெட்டு, பிஸ்கெட் ஐட்டம், ஸ்நாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சமோசா ஐட்டம், ரோல் ஐட்டம் சொல்லிட்டு மச் மோர் வெரைட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பிரெட் ஐட்டம் கேக்லாம் வந்து நாங்களும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹைஜீனிக்காக குவாலிட்டியாக பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். உள்ளே வரும்போது சானிடைசர்லாம் கொடுத்து, கேப்லாம் கொடுத்து, அவ்வளோ ப்ரிகாஷன் சேஃப்டியை வந்து அவங்க ஃபாலோ பண்ணி நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உள்ளே வந்து பார்க்கும்போது எல்லாமே எனக்கு வந்து அந்த ஃப்ளேவர், ஸோ பிரெட்டோட ஃப்ளேவர்லாம் நாங்கள் வெளியே என்ட்ரி தான் நிற்கிறோம், அந்த டெம்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வாங்க உள்ளே போய் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து உள்ளே வந்துட்டோம், வகுலா ஃபுட் ஃபேக்ட்ரி உள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரெட்டை வந்து மல்ல மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்க. அப்படியே ப்ராசஸிங் பண்ணுறது, ஹீட் பண்ணுறது, ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 100 பிரெட்டு, 200 பிரெட்டு, 300 பிரெட்டு, ஒவ்வொரு இது வந்து பல்காக ஆளுங்கள்லாம் நல்லா வந்து என்ன சொல்கிறது ப்ராசஸிங் ஒர்க்கு சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் வந்து அவங்களோட மெயின் ஸ்பெஷல் ஐட்டம்ஸு அவட எல்லாமே வச்சுருக்காங்க டிஸ்பிளேல. என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் லோஃப் பிரெட்டு, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாவ் பன்னு, நம்ம இந்த பாவ் பஜ்ஜிலாம் சாப்பிடும்ல அந்த பன்னு இவங்க பேக்கிங் பண்ணுறாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் பிரெட்டு இருக்குது, ஸோ பதா சைஸ் பிரெட்டு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்போ பிரெட்டு, ஜம்போ பிரெட்டு இருக்குது, பட்டா இது அதுக்கு மேலே இது பட்டா இது. ஸோ இது ஒன்று சாப்பிட்டானே கும்முன்னு இருக்கும், ஜம்போ சைஸ் பிரெட்டு. தென் வந்து பார்த்தீங்கன்னா பீஸா பேஸும், உங்கள்கிட்ட அந்த பீஸா பன்னு போடுறாங்களா அந்த பன்னு இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பன்னு, தென் வந்து சாக்கோ லாவா கேக் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாக்கோ குக்கீஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீம் பன்னு, ஜாம் பன்னு, அண்டு சப்பு வெஜ் ரோல் பேஸ் பன்னு இருக்குல்ல, சப்வேல ரோல் இந்த சப்வேல சாண்ட்விச்லாம் சாப்பிட்றீங்களா அந்த ரோல் பேஸ் பன்னு இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஸ் ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது, ஸோ சமூசா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் பப்ஸு, பன்னீர் பப்ஸு, மஷ்ரூம் பப்ஸ் இருக்குது, தென் பட்டர் குக்கீஸ் இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் எல்லாமே சாப்பிட்றதுக்கு இடம் இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனால் அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பட்டர் குக்கீஸ் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ வாங்க ட்ரை பண்ணலாம் பட்டர் குக்கீ. வாசனை அப்படியே என்ன சொல்கிறது அருமா ஃப்ளேவரு 100% வந்து ஒரு நேச்சுரலான பிஸ்கெட்டு, அண்ட் பட்டரோட ஃப்ளேவர் வந்து நல்லாவே வந்து அந்த பிஸ்கெட்டில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இறங்கியிருக்கு. சாப்பிடும்போது அந்த பிஸ்கெட் சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, செம்ம கிறிஸ்பியாக இருக்குது, அண்ட் பட்டரோட ஃப்ளேவர் வந்து வாயில் போடும்போது விளையாடுது. அண்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ரீமியமான பட்டர் பிஸ்கெட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் இருக்குது, இது ட்ரை பண்ணுவோம். சமோசா ட்ரை பண்ணுவோம், பார்ப்போம் ஃபஸ்ட்டு என்ன ஃபில்லிங் போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். நல்லா க்ரீன் பீஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாம் ஸ்டஃப்பு வெஜிடபிள்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம்.
சம்சாரம் வந்து இந்த ஜீரா போட்டிருக்காங்க. ஆனால் அந்த சம்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலா தான் ஹைலைட்டுங்க. லைட் என்ன சொல்கிறது, லைட் ஸ்பைசி தான், ஓவர் ஸ்பைசி இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள கிழக்கு மசிஞ்சு அதில் வந்து ஸ்டஃபிங் வெஜிடபிள்லாம் போட்டு பர்ஃபெக்டான சமோசா சாப்பிடும் போது அது கிறிஸ்பியாக இருக்குது. அந்த மசாலா வந்து ஹைலைட்டாக இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா வெஜ் பப்பு இருக்குது. ஃபுல்லாக ஸ்டஃபிங் வந்து வெஜிடபிள் தான் போட்டிருக்காங்க. கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணியெல்லாம் போட்டு நல்லா அதை வறுத்து அது உள்ளே ஸ்டஃப் பண்ணி பப்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணுவோம். அது ஹெல்த்தியான பப்ஸுங்க, தேவையில்லாத ஸ்டஃபிங் இல்லை. இதில் வந்து மெயின் ஐலைட் சாப்பிடும் போது தெரியுது இந்த பப்ஸோட மேல் லேயர் வந்து செம்ம கிறிஸ்பாக இருக்குது. அண்ட் உள்ளே போடுகிற அந்த கேரட்டு, இந்த பட்டாணி, பச்சை பட்டாணி, அதோட கம்ப்ளீட் வெஜிடபிளோட சாப்பிடும்போது மைல்டு ஸ்பைசி தான், ஓவர் ஸ்பைசி இல்லை. அண்ட் இதை வந்து நல்லா கேரமலைஸ் ஆனியன் நல்லா வறுத்து போட்டிருக்காங்க. அதோட ஃபீல் டேஸ்ட் தெரியுது. பப்ஸும் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன ஐட்டம், இது மேலே சாரப்பருப்புலாம் போட்டிருக்காங்க பாருங்களேன். இந்த விதைகள் சாரப்பருப்புலாம் போட்டு அந்த பப்ஸை நல்லா பேக் பண்ணி எடுத்திருக்காங்க. பார்க்கும்போது அந்த ரிச்னஸ் தெரியுது. ஸோ இது என்ன பப்ஸ்னு பார்ப்போம். பன்னீர் பப்ஸ் ஃபுல்லாக வந்து அந்த பன்னீர் ஸ்டஃப்லாம் போட்டு அந்த வெஜிடபிள்லாம் போட்டு ஃபுல் ஸ்டஃபிங்கில் பண்ணியிருக்காங்க பப்ஸு. ஸோ இது ட்ரை பண்ணுவோம். பப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கிறிஸ்பாக இருக்குது. உள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பன்னீர் ஃபில்லிங்கு அண்ட் இந்த வெஜிடபிள்ஸு அண்ட் கூட கார்ன்லாம் போட்டிருக்காங்க. குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும் அந்த பன்னீர் பப்ஸு. உள்ள பன்னீர் பீசஸ்லாம் அல்டிமேட்டாக போட்டிருக்காங்க. ஹை என்ன சொல்லுது, பீஸ் பயங்கரமாக இருந்தது. அண்ட் டேஸ்ட் ஆகும்போது ஃபில்லிங் பைட்டு வேறு லெவல் பப்ஸு. ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பப்ஸ் இருக்குது. ஃபுல்லாக மஷ்ரூம் போட்டு அதில் அந்த ஃப்ரை ஆனியன்லாம் கேரமலைஸ் பண்ணி நல்லா பொறிச்சு எடுத்துருக்காங்க பப்ஸு. ஸோ இதை ட்ரை பண்ணுவோம். என்ன சொல்லுது, பப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் வந்து வெறித்தனமாக போட்டுருக்காங்க. அதில் ஆனியன்ஸு, இந்த பெப்பர்லாம் போட்டு இது டிஃப்ரெண்ட் ஸ்பைசஸில் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு பப்ஸும் வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருந்தது. அண்ட் மஷ்ரூம் பஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த காளான் வந்து அதிகமாக சேர்த்துருக்காங்க. அண்ட் மசாலா வந்து நல்லா என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பைஸியாக பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் வந்து வாயில் போடும் போதே அந்த மஷ்ரூம் வந்து விளையாடுதுங்க. அந்த பப்ஸ் சாப்பிட்ற மாதிரியே இல்லை. அந்த மஷ்ரூமோட பைட் தான் நிறைய மாட்டியிருக்கு. அந்த ஃப்ரை ஆனியன்லாம் அல்டிமேட்டாக நல்லா வறுத்து பண்ணியிருக்காங்க. பப்ஸில் ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட்டு வந்து வாயில் போடும்போது அந்த மஷ்ரூம் பஃப் விளையாடுதுங்க. ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா சாக்கோலாவா கேக் இருக்கு. ஸோ இது ட்ரை பண்ணுவோம். இங்கே பாருங்கள், அவ்வளோ ஸ்பாஞ்ச் பேஸில் இங்கே வந்து லாவா கேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ட்ரை பண்ணி பார்ப்போம். எடுக்கும் போது அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க லாவா கேக். இது ஐஸ்கிரீம் போட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். ஆனால் என் ஐஸ்கிரீம் இல்லை இன்றைக்கி. இப்போ பாருங்கள், சாக்லேட் எப்படி உருவுது பாருங்கள். லாவா கேக் வந்து செம்ம பர்ஃபெக்டாக இருங்க. அந்த கேக் சாப்பிடும்போது வெளியே வந்து ஃபில்லிங் அவுட்லேயர் வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. அண்ட் நம்ம அந்த கடிக்கும் போது அந்த சாக்லேட் வந்து பைட் வந்து சாக்லேட் சாஸ் வந்து அதை ஃபில் பண்ணியிருக்காங்க. அந்த சாக்லேட் சாஸ் அதை கடிக்கும் போது அந்த ஃபில்லிங்கோட அப்படியே சாப்பிடும்போது சாக்லேட் சாஸ் அப்படியே வாயில் உருகுது. அண்ட் கேக்கோட பைட்டோட கம்ப்ளீட்டாக சாப்பிடும்போது டேஸ்ட்டு ஆஹா சொர்க்கம் தாங்க. லாவா கேக்கு வேறு லெவல் கேக்கு. டேஸ்ட் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது லாவா கேக்கு. ஸோ எனக்கு வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு, கும்புன் இருக்குது. ஸோ அது இல்லாமல் ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே
கண்டிப்பாக வந்து இவங்கள்ட்ட வகுலா ஃபுட் ஃபேக்ட்ரியில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணி ட்ரை பண்ணலாம். இவங்க வந்து ரீட்டெயிலையும் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டுக்கு அட்ரிய டோர் ஸ்டெப்பில் வந்து டெலிவரி உங்களுக்கு வழங்கப்படும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வீட்டுக்கு தேவையான பன் ஐட்டம், பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ், என்ன சொல்கிறது, குழந்தைங்களுக்கு தேவையான பிஸ்கட் ஐட்டம், குழந்தைங்க வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஸா நல்லா விரும்பியே சாப்பிடுவாங்க. அது மாதிரி நீங்களும் இந்த மாதிரி பேஸ் நீங்கள் வீட்டில் வாங்கிட்டு நீங்கள் வந்து ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள் பிஸா நீங்கள் வீட்டில் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அது தேவையான பேஸ் ஐட்டம், பிரெட் ஐட்டம், இது எல்லாமே ஏ டு இசட் வந்து இங்கே வந்து கிடைக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பெரிய பெரிய பேக்கரிஸ் அண்ட் பெரிய பெரிய மால்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பன் ஐட்டம், கேக் ஐட்டம்ஸ் இதெல்லாமே இவங்க வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரெஞ்ச் லோப்ஸு அண்ட் அது இல்லாமல் சூப்பர் மார்க்கெட்ஸ், மாலு, ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய விஆர் மாலு, ஃபோரம் மாலு, இந்த மாதிரி பெரிய பெரிய மாலுக்கெலாம் வந்து இவங்க வந்து ஆர்டர்ஸ் வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பேக்கரி வச்சுருக்கிறவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இவங்கள்ட்ட நீங்கள் வந்து வகுலா ஃபுட் ஃபேக்ட்ரியில் நியாயமான விலையில் தரமான பிரெட் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேலில் வந்து இவங்க வந்து வழங்கப்படுறாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 300 பேருக்கு மேலே வந்து இவங்க வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ராடக்ட் ஐட்டம் எல்லாமே நிறைய பேருக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மைண்டில் வந்து ஒரு கேள்வி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வாங்கினோன்னா கண்டிப்பாக வந்து இது வந்து நம்மளுக்கு ஒர்த்தாக இருக்குமா, ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறது ஹைஜீனிக்காக பண்ணுவாங்களா இல்லையா, ஸோ அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். ஸோ ஓப்பன் ஃபைட்டாக சொல்கிறேன், இவங்க வந்து க்ளவுஸ் போட்டு சானிடைசர் போட்டு ஸோ எல்லாமே ஹேண்ட் ஹேர் கேப்லாம் போட்டு பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ப்ரிகாஷன் ஃபாலோ பண்ணி சேஃப்டி ஃபாலோ பண்ணி தான் இந்த பிரெட் ஐட்டம், பன் ஐட்டம் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்க்குறவங்க நீங்களும் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு, ஸோ வீட்டில் வாங்குறவங்களும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அண்ட் கடைக்கு வாங்குறவங்களும் ஆர்டர் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் குட் என்ன சொல்கிறது ஒரு ஃபீட்பேக் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்களும் வாங்கிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக் கருத்துக்கள் வந்து நிற்கிற கமெண்ட்டில் கொடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேக் நம்மளுக்கு செஃப்பு நான் கேட்டேன், அவங்க நம்மளுக்கு வந்து கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கேக் ட்ரை பண்ணுவோம். சாக்லேட் ட்ரஃபிள் நல்லா கவர்லாம் போட்டு ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ எடுத்துருவோம். ஓகே, கேக்கில் ஒரு லேயர் கட் பண்ணி வச்சு இங்கே பாருங்கள், ஃபுல்லாக சாக்லேட், 3 லேயர் சாக்லேட் அண்ட் க்ரீம் அண்ட் சாக்கோ ட்ரஃபிள் கேக். ஆஹா, கேக் வந்து செம்ம ஸ்பாஞ்சாக இருக்குதுங்க, செம்ம சாஃப்டாக இருக்குது கேக் சாப்பிடும்போது. அண்ட் சாக்லேட் ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இறங்கியிருக்கு. அண்ட் அந்த கேக்கு வாயில் போடும்போது அந்த சாக்லேட் வந்து நல்லாவே மெல்ட் ஆகுது எனக்கு. அண்ட் அந்த க்ரீமு அதோட ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100% ஒரு நேச்சுரலான கேக்குங்க, எந்த கெமிக்கலும் சேர்க்காத ஒரு ப்ரீமியமான கேக்கு. சாக்லேட் ட்ரஃபிள் வந்து ஹைலைட்டாக இருக்கு அண்ட் சுகர் கோட்டிங்கும் பர்ஃபெக்டாக போட்டிருக்காங்க. அதை கவுச்சி வடலாம் அடிக்கலை. ஸோ கேக்கில் எக்கு எக்டி ஆட் பண்ணிடுறாங்க கேக்கில். அண்ட் கேக் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. சாக்லேட் ட்ரஃபிள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்ல கேக். ஸோ தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஐட்டம், யூனிட் ஏரியாஸ். இந்த யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவன் பேசஸ் இருக்குது. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது சுமாராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவனில் மட்டும் 100 பிரெட்டு வந்து அடிக்கிறாங்க. ஸோ இது பயா கித்தனை டைமில் பிரெட் வாழ பிரெட் 40 மினிட் பேக்கிங் டைம், 40 மினிட்ஸ். How many?
இதுல கேக் பேஸ் ஸ்பாஞ்சஸ் கேக் பேஸ் ப்ரௌனிஸ் லாவா ஓகே ஸ்பாஞ்சஸ் அந்த மாதிரி ப்ராடக்ட் இந்த ஓவன்ல இங்க பண்றீங்க கேக் ஐட்டம்ல ப்ரௌனி லாவா ஸ்பாஞ்சஸ் வந்து இவங்க இந்த செக்ஷன் பண்றாங்க சோ தென் அப்புறம் வேற என்ன இருக்கு இது ப்ரூஃபிங் சேம்பர் ப்ரூஃபிங் ஆமா மோல்ட்ல போட்டுக்கு அப்புறம் இதுல வச்சு 45 மீட்டர் ஆகும் ப்ரூஃபிங் ஆகும் ஓகே பேட்ச் பை பேட்ச் இதுல மிக்சிங் போட்டு இங்க வரும் ப்ரூஃபிங் சேம்பர்ல 45 மீட்டர் இட்டு அப்புறம் தான் ஓவனுக்கு போகும் ஓகே அந்த ப்ரூஃபிங்ல 45 மினிட்ஸ் ஆகி அப்புறம் தான் அந்த பேக்கிங்ல போகுமா ஓகே இது வந்து பிக் ப்ராசஸ் அந்த ப்ரூஃபிங்ல வந்து இவங்க வந்து ஃபுல்லாக 45 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த அவனில் வந்து இந்த பிரெட் ஐட்டம்ஸ் பன் ஐட்டம்ஸ் பர்கர் பன்னு பாவ் பன் இதெல்லாமே இந்த அவனில் போகுது மேக்கிங் ஈட்டிங் ப்ராசஸிங் ஆகுது ஸோ கண்டிப்பாக ஸோ அதே மாதிரி நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க இந்த சைட் டிஸ்பிளேல ஃபுல்லாக வந்து இவங்க வச்சுருக்கிற ஐட்டம் ஃபுல்லாக பன் ஐட்டம் பாவ் பன் ஐட்டம் பர்கர் பன் ஐட்டம்ஸ் பப்ஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி தான் அடிக்கி மலை மாதிரி அடிக்க வச்சுருக்காங்க ஸோ அதே மாதிரி நீங்களும் பார்க்குறவங்க தான் கண்டிப்பாக வந்து நீங்களும் ஆர்டர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கருத்துக்கள் கொடுங்க அண்ட் இது வந்து டன்சோ ஸ்விக்கி ஆர்டர் இருக்கா ஆமாம் இது ஸ்விக்கி இருந்துச்சு இப்போது கொஞ்சம் இது கொரோனாக்காக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க மறுபடி நீங்கள் டெலிவரி கொடுப்பீங்களா ஆமாம் டெலிவரி நமக்கு டெய்லி காலைல டெலிவரி இருக்குது ஈவினிங் மட்டும் கிடையாது மார்னிங் டெய்லி ஆல் ரூட்ஸ் இருக்குது டெய்லி மார்னிங் ஆமாம் எத்தனை மணி வரைக்கும் டெலிவரி கொடுக்குறேன் நம்ம மத்தியானம் 12 மணி கூட கொடுக்குறோம் ஆர்டர் மட்டும் ஓகே அது மினிமம் இவ்வளோ தான் ஆர்டர் அப்படிலாம் கிடையாது ஆ அது கிடையாது கிடையாது ரீட்டெயிலாக பண்ணுறேன் ஆமாம் ரீட்டெயில் ஓகே ஓகே ஸோ டைமிங் எத்தனை மணி வரைக்கும் ப்ளீஸ் இது நைட்டு 10 மணிக்கு உள்ளே ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் அப்புறம் தான் மறுநாள் காலையில் நம்ம டெலிவரி கொடுப்போம் அப்படி இருக்கா ஆமாம் ஒன் டே பிஃபோர் ஆமாம் இ நாளைக்கு வேணும்னா இன்றைக்கி ஈவினிங் 10 மணிக்கு உள்ளே ஆர்டர் கொடுப்போம் ஓ இவர் என்ன சொல்லுவாங்க பாய் கேட்டுக்கோங்க ஸோ உங்களுக்கு நீங்கள் ப்ரெட்டு வாங்குறீங்க கேக் வாங்குறீங்கன்னா ஒன் டே பிஃபோர் ஸோ இப்போ நாளைக்கு எனக்கு வந்து கேக்கு ப்ரெட் ஐட்டம் வேணும்னா ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 10 மணிக்கு நீங்கள் ப்ரீ ஆர்டர் ரிசர்வேஷன் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரெட் ஐட்டம் கேக் ஐட்டம் எல்லாமே வழங்கப்படும் ஸோ அதனால் ஒன் டே பிஃபோர் நீங்கள் வந்து ப்ரீ ரிசர்வேஷன் நீங்கள் பண்ணணும் ரைட்டா பாய் ஓகே ஸோ வேறு டைமிங்லாம் எப்படி ப்ளேஸ் டைமிங் ப்ளேஸ் வந்து 5:30 ஓப்பன் ஆயிரும் நைட்டு 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறோம் ஓகே ஃபுல்லாக தமிழ்நாடு தான் பண்ணுறீங்களா ஆமாம் ஃபுல்லாக சென்னை ஓகே சென்னை ஓகே ஸோ பார்க்குறவங்க ஃபுல் சென்னை சரௌண்டிங்கில் பண்ணுறாங்க அண்ட் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டர் இவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க ஒன் டே பிஃபோர் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்களே வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து ஆர்டர் கொடுப்பாங்க ஸோ இதோட நான் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக பார்க்குறவங்க வகுலா ஃபுட் ஃபேக்ட்ரியில் இந்த ஃபுட் ஐட்டம் க்ரீம் பன் ஐட்டம் நான் திருப்பி உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஸோ உண்மையிலே வந்து டேஸ்ட் வந்து குவாலிட்டியாக ஹைஜீனிக்காக வந்து இவங்க பண்ணுறாங்க ஸோ பெரிய பெரிய பேக்கரியிலேருந்து பெரிய பெரிய ஸ்டாண்டர்டான பிளேஸுக்கெலாம் வந்து நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆர்டர் நிறைய பேர் வந்து இவங்கள்ட்ட தான் கொடுக்குறாங்க ஆர்டரெல்லாம் ஸோ அதே மாதிரி நீங்களும் பார்க்குறவங்க கடைக்காரவங்க திருப்பி சொல்கிறேன் வியாபாரிகள் கடைக்காரங்க கடை சங்கங்கள் ஸோ இவங்க இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்கள்கிட்ட பேக்கரி வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக இவங்கள்ட்ட பன் ஐட்டம் கேக் ஐட்டம் நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு ஸோ நீங்களும் வியாபாரம் பண்ணலாம் ஸோ அதே மாதிரி நான் முடிச்சுக்கிறேன் முடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்துன்னா பார்க்குறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஸோ இதோட அடுத்த கண்டென்ட் வீடியோவில் சந்திக்கலாம் சைனிங் ஆஃப் பாய்